அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா June 3rd, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 AM, மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப், 36,000 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக்கால் ஷோ பண்ணதில்ல. இந்த பைக்கால் வந்து ஆக்சுவலி ப்ரீவியஸ் டேனுடையது. ப்ரீவியஸ் டே பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் நல்லா மூவ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இப்போ தேவை என்னென்னா ஒரு டவுன் சைடு பிரேக் அவுட். ஸோ டவுன் சைடில் மார்க்கெட் எப்போ இறங்க ஆரம்பிக்குதோ அப்போ நமக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகும். அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகும். ஏன்னா இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஆப்போசிட் கால்ஸ் தான் வரும். கரண்ட்டில் பைக்கால்னால் நெக்ஸ்ட்டு செல் கால் வரும், செல் கால்னால் நெக்ஸ்ட்டு பைக்கால், இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்து போய்கிட்டு இருக்கு. நமக்கு தேவை இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு செல் கால் தான். ஸோ அது எப்போ கிடைக்கிது, எப்போ மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்குது அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரேக் அவுட் ஆனோன்னா கால் வந்து நமக்கு அனலைஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஸோ அதுவே வந்து நமக்கு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது எப்படி நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:40 மேல் ஆகுது. மார்க்கெட் வந்து இப்போ தான் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்குது. இறங்க ஆரம்பித்ததில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 35,770 ரேஞ்ச் கிட்டக்க வரும்போது நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகுது. செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ யாருனாலும் சரி, உங்களுக்கு ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ட்ரேடிங் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சும்மா இந்த சார்ட்டை இப்போ பார்த்துட்ருப்பீங்க. எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி 9:30 ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க. பார்த்துட்ருக்கையிலே அதிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேடிங் பண்ண போகிறீங்க. ஸோ இன்றைக்கி பாருங்கள், நமக்கு ஒரு 10:40 அப்புறம் ஒரு செல் கால் வந்திருக்கு. 35,775 செல் பண்ணுங்கன்னு வந்திருக்கு. அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் வந்து போகுது. ஃபியூச்சர் ட்ரேடர் ரொம்ப ஈஸியாக என்ட்ரி எடுத்துருங்க. ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணி கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன். ஃபர்ஸ்ட் ரெட் கலர் லைன் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் ரெட் கலர் லைன் செகண்ட் டார்கெட், மேல இருக்க லைன் வந்து லாஸ்ட் கண்ட்ரோல் பண்ணக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இதில் ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா 35,685 போட்டிருக்கு. ஒரு 90 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த 90 பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:23 ஆகுது. நம்ம கிடச்ச செல் கால் ஆக்சுவலி ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. ஒரு 1.5 hour கழித்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா டவுன் சைட் மொமெண்டம், அதுவும் ஒரு சிங்கிள் கேண்டில்லையே என்ட்ரி பாயிண்ட்லேருந்து டார்கெட் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் கிடச்சிச்சு. அந்த கேண்டில்னால நமக்கு இன்றைக்கி கிடச்ச செல் கால் ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட்டில் ஒரு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடச்ச ஒரு ஃபர்ஸ்ட் கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல், டக்குன்னு மார்க்கெட் ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணுமா, இல்லை இப்போ ஒரு சின்னதாக ஒரு ட்ரேடிங் கால் தேவையா, இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், இல்லை உங்களுடைய ஓன் மெத்தடை வச்சும் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதில் அப்ளை பண்ணி ஜஸ்ட் ட்ரெண்ட் தெரிஞ்சாலே நிறைய பேர் ட்ரேட் பண்ண முடியும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் இதை பயன்படுத்தி ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.